பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. எப்படி நிதி நிலையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தரப்பட்டிருக்கிறதோ, எப்படி இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் மோசடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் வெளிப்படையான ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது நமது பொது கோரிக்கையாக இருக்கட்டும் இருக்கிறது. ஐயத்திற்கு இடமின்றி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி காலம் என்பது தமிழகத்திற்கு நிகழ்ந்த ஒரு பெரும் பேரிடர். கொள்ளையடிப்பதற்காகவே திட்டங்கள் என்று அறிவிக்கப்படும். செல்வி ஜெயலலிதா அவர்களினுடைய இறப்பிற்கு பிறகு நடந்த அடிக்கப்பட்ட கொள்ளைகள் என்பது மனசாட்சியற்ற கொள்ளைகள். ஃபாதர், முதல் கேள்வியாக, நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? முதற்கண், இப்படி ஒரு வெள்ளை அறிக்கையை கொணர்ந்தமைக்கு மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களுக்கும், அதை அனுமதித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்பது ஒரு குடும்பத்தினுடைய நிதி நிலைமையைப் போல, அதை அறிந்திருப்பதும் அந்த அறிதலை ஒட்டி புரிந்து அடுத்த கட்ட முக்கிய செயற்பாடுகளை நோக்கி நகர்வதும் நமது எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானது. அவ்வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை நாம் எப்படி ஒரு பேரிடர் சூழலில் இருக்கிறோம் என்பதை தெரிந்ததுதான் அடிக்கோடிட்டு ஆதாரபூர்வமாக ஒரு முகாமையாக நமக்கு அறிவித்திருக்கிறது. தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் சுமை என்பது 5,189,000 கோடிகள் என்று நான் நினைக்கின்றேன். மன்னிக்கவும், 5,70,189 கோடிகள். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு தொகை. நம் மாநிலத்தினுடைய மொத்த கடன் என்பது 5,70,189 கோடி. சராசரி ஒரு குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கடன் என்று தமிழகம் முழுவதும் பார்த்தால் 2,76,000 மேலான ரூபாய் கணக்கில் நமக்கு கடன் இருக்கிறது. ஒரு நாள் தமிழகம் கட்டுகின்ற வட்டித்தொகை, ஒரு நாள் கணக்கில் நீங்கள் இட்டு பார்த்தீர்கள் என்றால் 180 கோடி ரூபாய். இதை நமக்கு அதிர்ச்சி அளிக்க வேண்டாமா? இப்படி நீங்கள் ஒரு குடும்பம் கடன்பட்டிருந்தால் எவ்வளவு நீங்கள் கவலைப்படுகின்றவர்களாக இருப்பீர்கள்? தற்கொலை முடிவுக்கு அல்லவா நீங்கள் தள்ளப்படுவீர்கள்? ஆக ஒரு மாநிலமே நீங்கள் ஒரு குடும்பமாக ஒரு ஆளுமையாக எடுத்துக்கொண்டால் பலமுறை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அச்சத்தை உருவாக்க வேண்டிய அளவுக்கு நாம் ஒரு கடன் சுமையில் இருக்கிறோம். எனவே இப்படி ஒரு வெள்ளை அறிக்கையை நமக்கு தந்து நம்மை எச்சரித்திருக்கின்றமைக்கு நாம் உடனடியாக இதை பற்றி அதீத அக்கறை, ஏன்னா நமக்கு வந்து தனிப்பட்ட கடனை பற்றியும் நம் குடும்பத்தின் கடனை பற்றியும் தான் நாம் கவலைப்படுகிறோமே அன்றி நாட்டின் கடனை பற்றியும் நாம் கவலை கொள்ளவில்லை என்றால் எதிர்கால தலைமுறைகளுக்கு நாம் துரோகம் செய்தவர்களாக ஆவோம், தீங்கு செய்தவர்களாக ஆவோம். அந்த வகையில் இந்த வெள்ளை அறிக்கை நாம் எந்த அளவுக்கு நிதி ரீதியாக பிணியுற்றிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. உணர்த்திய மருத்துவருக்கு, நிதியமைச்சராகிய மருத்துவருக்கு, தமிழக அரசுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். கடன் வாங்கி சம்பளம் கொடுக்கற அளவுக்கு தமிழக அரசு வர்றதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபாதர்? பொதுவாகவே நான் ஒரு நிதி நிபுணன் அல்ல, ஆனால் உங்களைப் போல் ஒரு எளிய மனிதனாக இருக்கின்ற புரிதல் என்பது வருவாய் குறைவாகவும் செலவு அதிகமாகவும் இருந்தால் நாம் கடன் வாங்குகின்றோம். இப்போ பொதுவில் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்டியெழுப்பும் கடன் என்றால் கடனை வாங்கி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். எப்படி ஏறக்குறைய ஒரு 90கள் வரை அல்லது 2000 ஆண்டு வரை நாம் வாங்குகின்ற கடனாக இருக்கலாம், திரட்டுகின்ற நிதி அது வரி வழியாகவும் ஏனைய அந்த மைன்ஸ் இயற்கை வளங்களின் ஊடாக வரக்கூடிய அந்த ராயல்டிஸ் ஊடாகவும் வரக்கூடியவற்றை அணைகள் கட்டுவது, ஏனைய கட்டுமானங்களை உருவாக்குவது, கல்வியை சீரமைப்பது உயர்த்துவது, பொது சுகாதார கட்டமைப்புகளை உருவாக்குவது என்று கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படை அதில் நம்ம பண்ணியிருப்போம்னா அது வேற.
ஆனால் ஊதியங்கள் வழங்குவதற்கும் ஊதாரித்தனமான இலவசங்களை வழங்குவதற்கும் ஒருபுறம் என்றால், கொள்ளையடிப்பதற்கென்றே திட்டங்கள், அது பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும் அல்லது பொதுவாக நாம் கூவம் சரிப்படுத்தல் என்று நடக்கின்ற இத வகையாக இருக்கட்டும், அனைத்து திட்டங்களுமே ஊழலுக்காக என்று வருகின்ற போது நமக்கு வருவாய் குறைவாகவும் இன்னும் பல காரணங்கள் உண்டு. ஒரு கடந்த 3 ஆண்டுகளில் குறிப்பாக 7 ஆண்டுகளில் மிக குறிப்பாக இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு இழத்தல், அதே போல் அவசர கதியில் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி முறை, வரி விதிப்பு முறை, அதன் பிறகு COVID-19, இதன் காரணமாக பொதுவாகவே தொழில்கள் குறிப்பாக சிறு குறு தொழில்கள் எல்லாம் மிகவும் சீர்குலைந்து வருவாய் குறைகிறது, செலவினங்கள் அதிகரிக்கிறது. அந்த செலவினங்களில் நான் சொன்னது போல் பொது பொருளாதார தேக்க நிலை வீழ்ச்சி ஒருபுறம், ஒன்றிய அரசினுடைய ஒரு பொறுப்பற்ற ரவுடித்தனமான செயல்பாடுகள் இரண்டாவது புறம், மூன்றாவதாக ஊதாரித்தனமான இலவசங்கள், நான்காவது கரை கடந்து போன ஊழல், இவையெல்லாம் தான் இன்று நாம் சந்திக்கின்ற நிதி நெருக்கடிக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி நிதி நிர்வாகத்தில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் சொல்கிறாரே, இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கே ஃபாதர். பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. எப்படி நிதி நிலையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தரப்பட்டிருக்கிறதோ, எப்படி இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் மோசடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் வெளிப்படையான ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது நமது பொது கோரிக்கையாக இருக்கட்டும் இருக்கிறது. அடுத்த கேள்வியா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம்தான் இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களோட ஆட்சியில் தான் வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்குது. இபிஎஸ் ஓபிஎஸோட ஆட்சியை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க ஃபாதர்? ஐயத்திற்கு இடமின்றி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி காலம் என்பது தமிழகத்திற்கு நிகழ்ந்த ஒரு பெரும் பேரிடர். வரலாற்று எழுதப்படுகின்ற பொழுது தமிழகம் சந்தித்த இருண்ட காலங்களில் ஒன்று இந்த காலகட்டம். ஒன்று, நிதி மேலாண்மையை பற்றி எவ்வித புரிதலும் இல்லாத ஒருவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டது. 2, எல்லாவற்றிலும் கொள்ளை, நான் முன்பு சொன்னதைப் போல கொள்ளையடிப்பதற்காகவே திட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. 3, கரை கடந்து போகிறது கடன் சுமை என்று அறிகின்ற போதும் 2 துறைகள் தான் மிக அதிகமான கடனுக்கு காரணமாகி இருக்கின்றன. 1, மின்துறை, இன்னொன்று போக்குவரத்து துறை. இந்த 2க்குமான மாற்று பற்றி எள்ளளவும் நாம் சிந்திக்காதது. சிந்தித்து எப்படி சிந்திக்க முடியும் என்று கேட்கலாம். தனியாரினுடைய லாபத்திற்காக தனியார்களிடமிருந்து பெரும் லஞ்சப்பணம் பெற்றுக்கொண்டு கொள்முதல் விலையை, மின்சாரம் வாங்குகின்ற அந்த கொள்முதல் விலையை அதிகப்படுத்தியது என்பது நாம் சந்திக்கின்ற மிகப்பெரிய மின்துறை நெருக்கடிக்கு ஒரு காரணம். அதே போல நாம் மாற்று வழிகளை சிந்திக்கவில்லை. இன்று ஆண்டு முழுவதும் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது இந்திய நிலப்பரப்பு, குறிப்பாக தென்னகம், தமிழகம், 365 நாட்களும் ஏதோ மழைக்காலத்தில் சில நாட்களை தவிர்த்து 365 நாட்களுமே நமக்கு சூரிய ஒளி கிடைக்கிறது. ஏன் செல்ஃப் சஸ்டெய்னிங் எனர்ஜி வில்லேஜஸ் நாம் நினைத்து பார்க்கக்கூடாதா? ஒவ்வொரு கிராமமும் தனக்கான மின் ஆற்றலை தானே உருவாக்கி கொள்ளும் வழிமுறைகளை சூரிய ஆற்றலிலிருந்து, காற்று வழியிலிருந்து நாம் உருவாக்க முடியாத நினைத்திருந்தால் நடந்திருக்கும், இன்னும் நடக்க வேண்டும். ஆக இது போன்ற வழிகளில் நாம் தன்னிறைவு காண்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அவசர கோலத்தில் ஜிஎஸ்டி என்பது காங்கிரஸ் கொண்டு வந்தது தான், ஆனால் டிமானிட்டைசேஷன் என்பது மிகப்பெரிய வந்து ஒரு மரண அடி நமக்கு. அதை எதிர்த்து இங்கிருந்த அரசு நிற்கவில்லை. ஜிஎஸ்டி ஒரு அதுவும் ஒரு ரவுடித்தன அணுகுமுறையோடு நிறைவேற்றப்பட்ட போதும் அதுவும் எதிர்த்து கேட்கவில்லை. ஏன், நமக்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி தொகை அதே இன்னும் வரவில்லை. இந்த ஆண்டிற்கானது கூட ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டியது 20,000 கோடிக்கு மேல் நிலுவையில் உள்ளது. நம்மிடமிருந்து வரி விதிக்கும் உரிமைகளை எல்லாம் பிடுங்கி பறித்து விட்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் புதுடில்லியிலே. நமக்கு தர வேண்டியதை கூட கேட்டு பெறக்கூடிய அந்த ஒரு முதுகெலும்பு தைரியம் என்பது இந்த ஆட்சிக்கு, நமக்கு முன்னால் கண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இல்லை. மாநிலங்களினுடைய உரிமையை சரணாகதியாக்கிய ஒரு இருண்ட காலத்து ஆட்சி தான் இவர்களினுடைய ஆட்சி. இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க கிட்ட இதை பற்றி கேட்டதுக்கு, நாங்கள் வந்து கடன் வாங்கி திட்டங்களை தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிதியமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க அன்றாட செலவுக்கே வந்து கடன் வாங்கினதா அவர் ஆதாரத்தோடு சொல்கிறாரு.
அப்போது இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சியில் என்ன தான் பண்ணாங்க, நிதி மேலாண்மை பற்றி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபாதர்? அதாவது ஒரு மாநிலத்தை அந்த மக்களை ஏறக்குறைய 570,000 கோடிக்கு இந்த கடன் சுமையை உருவாக்கியதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முந்தைய ஆட்சிகளுக்கு பங்கு இல்லையா என்கின்ற கேள்விகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் வருவாய் செலவு என்பது ஒரு கட்டுப்பாட்டுத்தன்மையுடனும் கடன் வாங்கக்கூடிய அந்த தொகை என்பது கேபிட்டல் அடிப்படை கட்டுமானத்தை உற்பத்தி திறன் கொண்ட துறைகளில் முதலீடு செய்வது என்கின்ற அணுகுமுறை 2011 வரை இங்கு கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அதை பற்றி எள்ளளவும் திட்டமில்லாத கவலைப்படாத ஊதாரித்தனமான செலவுகளும், மீண்டும் சொல்கிறேன் அல்லவா, கொள்ளையடிப்பதற்காகவே கடன் வாங்குகின்ற அந்த போக்கும் என்பது 2011 பிறகுதான் என்பது எந்த ஒரு சராசரி பொருளியல் பயின்ற மாணவனும் நீங்கள் அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். நிச்சயமாக கடந்த நான் அதற்கு முன்பு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தை கூட விமர்சிக்க மாட்டேன். ஆனால் 2011 பிறகு இங்கு அமைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது தமிழகத்தை காவு கொடுத்த ஆட்சிகள் என்றுதான் நான் ஐயத்திற்கு இடம் என்று நான் சொல்றேன். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்கிறதுக்காக தான் திமுக வந்து இந்த மாதிரி வெள்ளை அறிக்கையெல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எதிர்வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? இது மிகவும் நகைப்புக்குரியது, பொறுப்பற்ற ஒரு விமர்சனம். எதை பற்றியும், அது COVID-19 நீட் பற்றி ஒரு ஆய்வு நடத்தப்படுகிறது என்றால், ஒரு வெள்ளை அறிக்கை என்பது அடுத்த கட்டத்திற்கான அணுகுமுறைகளையும் கொள்கை திசைகளையும் வகுப்பதற்காக, அது ஆக்கப்பூர்வமான செயல். அது நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை என்று மட்டுமல்ல, சிறு குறு தொழில்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்பது பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும். COVID-19 ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பற்றி வெள்ளை அறிக்கை வேண்டும். COVID-19 பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாத சிறு பிள்ளைகளினுடைய மன உலகம் எப்படி வனையப்படுகிறது, அது எப்படியெல்லாம் எதிர்கால விளைவுகளை உருவாக்கும் என்று வெள்ளை அறிக்கை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட வேண்டியது பொறுப்புமிக்க ஒரு அரசனுடைய செயல். ஸோ அவ்வகையில் மாண்புமிகு திரு PTR தியாகராஜன் அவர்கள் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருப்பதற்கு இந்தியாவில் இன்று தகுதியுடையவராக இருக்கிற முதல் நபர் என்று சொல்லலாம், குவாலிஃபைட் பர்சன். அவருடைய பொருண்மைய கொள்கை சார்பு நிலைகளெல்லாம் ஒருவேளை சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் வலதுசாரி என்று விமர்சிக்கலாம், இடதுசாரிகள் விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் பொருண்மையம் குறித்த, பொருளாதார கொள்கை குறித்த புரிதல் என்பது அவரை அடிப்பதற்கு இன்று இந்தியாவில் ஒருவரும் இல்லை என்று நான் சொல்வேன். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒருவர் முயற்சி எடுத்து கவனம் செலுத்தி அளவிலா அக்கறையுடன் அனைத்தையும் ஆய்வு செய்து, இட்ஸ் ஃபேக்ட்ஸ், புள்ளி விவரங்கள், கணக்கு. அவர் ஒன்றும் கதை சொல்லவில்லையே, கட்டுக்கதைகளை இங்கு அவிழ்த்து விடவில்லையே, இருக்கின்ற நிலைமையை ஒரு வெள்ளை அறிக்கையாக தந்திருக்கின்றார். நல்ல ஒரு பொருண்மைய மருத்துவர், அவருக்கு நாம் நன்றி கடன்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதை நீங்கள் வந்து திசை திருப்புதல் அல்லது தங்களினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதால் இந்த செயலை செய்கிறார், அப்படியே இருந்துவிட்டு போகட்டுமே, இன்னின்ன காரணங்களால் நாங்கள் இயலாதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வதில் என்ன தவறு? இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. நாம் ஊதியம் கொடுப்பதற்கே கடன் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலைமையை நாட்டு மக்களே, தமிழ் மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதிலும் என்ன தவறு இருக்கிறது? ஏனென்றால் இது நமது வாழ்க்கையை பற்றியது, நமது தலைமுறைகளின் வாழ்க்கையை பற்றியது. அரசு மட்டுமல்லவே நிதி ஒரு நிலைக்கு பொறுப்பு, நாமும் பொறுப்பு தானே இல்லையா? 4,000 ரூபாய் அரசு கொடுக்கிறது என்று வருகின்ற போது மாத ஊதியம் பெறுகின்றவர்கள் அல்லது தொழில் நிறுவனங்களில் இருக்கின்றவர்கள், ஏதோ ஒரு வகையில் நல்ல வருமானம் இருக்கிறவர்கள், நாம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டாமா? இந்த 4,000 ரூபாய் எங்களுக்கு அவசியமில்லை, இதை அரசே வைத்துக் கொள்ளட்டும், அல்லது எங்களை விட யாருக்கு உண்மையிலேயே தேவைப்படுகிறது அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற அந்த அடிப்படை நாகரிகம் நமக்கு இன்று வரவில்லை அல்லவா? மாதம் 500,000 ரூபாய் சம்பாதித்தால் கூட அரசிடமிருந்து 500 ரூபாய் வருகிறது என்றால் அதை பெற்றுக்கொள்ளுகிற மனநிலை என்பது எவ்வளவு ஒரு அருவறுப்பான மனநிலை அல்லவா? எனவே நமது நிதிநிலையை பற்றி நாம் ஒரு புரிதலை அடைவது என்பதும், அதை அரசு தானாக முன்வந்து தருகிறது என்பதும் மிகவும் பாராட்டி வரவேற்கத்தக்க விஷயங்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வியா, ஒரு பக்கம் வந்து கடன் சுமைக்கு அதிமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொன்னா கூட,
இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து ஊழல் பட்டியல் வந்து தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் மேலெலாம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபாதர்? நான் புரிந்து கொள்கின்ற வரை இப்போது அமைந்திருக்கிற அரசும் குறிப்பாக நிதியமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களும் ஊழல் என்பது ஒரு அரசு கட்டமைப்பை முற்றாக புறையோட செய்யும் என்கின்ற புரிதலை அவர் கொண்டிருக்கின்றார். 100% ஊழலற்ற அரசு என்பது அது ஒரு கனவு, அது நடக்கப் போவதே இல்லை. இதற்கு முந்தைய அரசுகள், அது திராவிட முன்னேற்றக் கழக அரசாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசுகளாக இருக்கட்டும், ஊழலே இல்லாமல் தமிழகத்தில் ஆட்சி நிகழ்ந்ததா என்றால் இல்லை. அனைத்து அரசுகளுமே ஊழல் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் அது பொதுவாக இந்த மது அருந்துவதைப் போல, நீங்கள் ஒரு பெக் ரெண்டு பெக்கோடு நிறுத்துகிறாங்க இல்லைங்களா, அவங்க பெரும் உடல்நல கேடு சீர்குலைவுக்கு ஆளாக மாட்டார்கள், ஒரு அளவோடு வைத்து கொள்கின்றார்கள். அப்படித்தான் இருந்தது. ஆனால் 2011 கால பகுதிக்கு பிறகு ஊழல் என்பது கரைபுரண்டு ஓடும் பாலாறு போல, காவிரி போல, அந்த மழைக்காலத்தில் ஓடுகின்ற பெருவெள்ளம் போல, ஊழலுக்காகவே ஆட்சி, ஊழலுக்காகவே என்ன மக்களையும் ஊழல்மயப்படுத்தி ஊழல் செய்வதற்காகவே ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு கலாச்சாரம் நிறுவப்பட்ட காலகட்டம் என்றால் கடந்த 7 ஆண்டுகள் தான். எனவே தோண்ட தோண்ட அது வந்து அந்த என்ன சொல்லுவோம், அந்த காலத்து தினத்தந்தியில் வந்து ஒரு படம் வரும், அதுக்கு பேர் படக்கதை மாதிரி வரும். ஒரு நாள் பாம்பு காது வழியாக போகும், அடுத்த நாள் மூக்கு வழியாக வரும், அடுத்த நாள் வாய் வழியாக பாம்பு போகும், தலை வழியாக வெளியே வரும். எங்கு பார்த்தாலும் ஊழல் என்று வியாபித்த ஒரு காலகட்டம் என்பதில் ஐயமே இல்லை. எனவே இந்த ஊழலை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் மாண்புமிகு திரு பழனிவேல்ராஜன் அவர்கள் தெளிவாக இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். எதிர்கட்சியாக இருந்தப்பவே திமுக வந்து ஊழல் பண்ண அமைச்சர்கள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க, நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறமா அமைச்சர்கள் மேலே வந்து, முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறாங்களே, இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபாதர்? எனக்கும் அது வியப்பாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக ஒருவேளை அவர்கள் கவனமாக அறிக்கைகளை தயாரிக்கிறார்களோ என்று நான் எண்ணுகின்றேன். அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களினுடைய இறப்பிற்கு பிறகு நடந்த அடிக்கப்பட்ட கொள்ளைகள் என்பது மனசாட்சியற்ற கொள்ளைகள். எனவே அப்படி கொள்ளையடித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை இருக்க வேண்டும். அது நான் நம்புகின்றேன். நாட்டு மக்களைப் போல வழக்குகளை அவசரப்பட்டு முன்னெடுத்து நீதி ஒரு நீதிமன்றத்தில் அவர்கள் எளிதாக வெளியே வந்துவிடும்படி இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய முறைகளுக்குள் நிற்கின்றபடி அவர்கள் ஒருவேளை தெளிவாக அறிக்கைகளை தயாரிக்கின்றார்களோ என்று நான் எண்ணி நம்ப விரும்புகின்றேன். அப்படியே இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றேன். அடுத்து கடந்த ஆட்சியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட அமைச்சர்னா ராஜேந்திர பாலாஜி அவர்கள். மோடி தான் எங்கள் டேடி அப்படின்ற மாதிரிலாம் அவர் டைலாக்லாம் பேசினார். ஆனால் இப்போது அவர் துறையிலே தோண்ட தோண்ட நிறைய புகார்கள் வருது. அதுக்கப்புறம் சமீபமாக கேள்விப்படுறோம், ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து பாஜகவில் போய் சேர போகிறாரு அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? அதாவது இந்த நாட்டில் காங்கிரஸ் தான், மன்மோகன் சிங் அரசு தான் ஊழலின் உச்சம் என்று பரப்புரை செய்து தான் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். இல்லாத ஒரு 2G ஊழலை ஊதி பெருக்கி ஊடகங்களை வைத்து நம்ப வைத்து நாட்டு மக்களை திசை திருப்பி ஆட்சியை அவர்கள் பிடித்தார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். ஊழல் செய்தவர்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதே ஊழலில், ஒரே ஊழல்தான், ஆனால் அந்த ஊழலில் யார் எங்கள் கட்சிக்கு ஆதரவாக வருகிறீர்களோ நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், ஏனையவர்கள் சிறைக்குள் தள்ளப்படுவார்கள். ஊழல் என்பது எதிர்கட்சிகளையும் எங்கள் வழிக்கு வராதவர்களையும் மிரட்டி பணிய வைக்கின்ற ஒரு உத்தியாக சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இதுபோல யாரும் நடத்தி காட்டியதில்லை. இன்று நீங்கள் நாள் ஒன்றுக்கு வரக்கூடிய செய்திகளை பாருங்களேன், தமிழகம் முழுவதும் நீங்கள் குற்றப்பின்புலம் கொண்டவர்கள், ரவுடிகள், நேற்று கூட ஒரு பிள்ளைகளை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்குகின்றவர்கள் இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். எனவே த லும்பன் எலமெண்ட் சொல்வார்கள், உலக வரலாறு முழுவதும் பார்த்தீர்கள் என்றால்
வெறி பரப்புகின்ற பகை பரப்புகின்ற பாசிச நாசிச சக்திகள் லும்பன் எனப்படுகின்ற வன்முறை சக்திகளை ஒரு அப்படி வடிகட்டின கடைந்தெடுத்த ஊழல் சக்திகளை தங்கள் வசமாக வைத்திருக்கின்றன. அச்சத்தை காட்டி மிரட்டி மக்களையும் எதிர்கட்சிகளையும் பணிய வைக்கின்ற ஒரு உத்தியினுடைய அங்கம் அது. அதைத்தான் இன்றும் பார்க்கின்றோம். ராஜேந்திர பாலாஜி அவர்களைப் போல அந்த பகுதியில் அவர் வன்முறைக்கு பெயர் போனவர், ஊழலுக்கு இன்று பெயர் போனவராக இருக்கின்றார். அவருக்கு டெல்லியிலே அவர்கள் வரவேற்பு கம்பளம் விரிக்கிறார்கள் என்றால் ஊழல் செய்கின்றவர்களும் வன்முறைவாதிகளும் வாருங்கள், உங்களுக்காகத்தான் எமது கூடாரம் என்னாலும் இருக்கிறது, உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கூடாரத்திற்கு வாருங்கள் என்று ஊழல் பேர்வழிகளுக்கென்று இப்படி நெடுவாசல் திறக்கிற ஒரு 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 கட்சியை, ஒரு அமைப்பை, ஒரு கொள்கையை உலகத்தில் நீங்கள் அபூர்வமாகத்தான் பார்ப்பீர்கள்.